கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்கள் தான் என்னை நடத்துகின்றது பிரியமான கிருப இல்ல வார்த்தை நேயர்களே உங்கள் அனைவரையும் ஆண்ட வரேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம் சென்ற வாரத்தை போலவே இந்த வாரமும் பணத்தை குறித்ததான நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கணும் என்பதை குறித்ததான செய்தியை கேட்க இருக்கிறோம் ரொம்ப கவனமாக கவனிங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர் கிருபில்ல வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங் ராஜா அவர்கள் அன்பு நேர்களே உங்கள் யாவரையும் இயேசு ஆண்டவரின் இனிய நாமத்தில் இந்த கிருபில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்க தவறாம ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இதே நாளில் பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தொலைபேசியிலும் சரி கடிதங்கள் மூலமாகவும் தெரியப்படுத்துறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கறது உங்களுடைய கடிதங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கடந்த செய்தியில் நாம் பார்த்த செய்தியின் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலும் பணத்தை தேவனுடைய பிள்ளைங்க எப்படி நிர்வகிக்கணும் இல்லைன்னா அதை குறித்த மனோபாவம் அவர்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு செய்தியை தான் நாம் கடந்த வாரத்தில் கேட்டோம் இந்த வாரத்திலும் அதன் தொடர்ச்சியாக சில விஷயங்களை வேதாமத்தின் வசனங்களை கொண்டு நாம் ஆழமாக தியானிக்க நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம் அருமையானவர்களே இன்னைக்கு நம்முடைய செய்தியில் இந்த பணம் சம்பந்தமாக நமக்கும் தேவனுக்குமான ஒரு உறவு வாட்ஸ் அவ் ரிலேஷன்ஷிப் வித் காட் இன் ரிகார்ட் டு மணி அப்படின்றத நாம் கவனிக்க வேண்டும் அதை பார்க்கணும் ஏன்னா பணத்தை நாம் தான் ஏதோ உற்பத்தி பண்ணுகிறோம் அது நமக்கே சொந்தம் என்ற மனப்பான்மையோடு நாம் அதன் மீது ஆசை வைத்து அது நம்மை ஆளுகை செய்ய அனுமதிப்போமானால் வாழ்க்கை ரொம்ப துரதிர்ஷ்டவசமான அல்லது ஒரு சீர்கெட்டதாக போய்விடும் அப்படியானால் வசனம் என்ன சொல்லுது இந்த செல்வாக்கு அல்லது இந்த உலக பொருள் இந்த உலகத்தினுடைய செல்வம் இவைகளை பற்றி வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத நாம் கவனிக்க வேண்டும் உபாகம புஸ்தகத்தில் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள் அருமையானவர்களே எனக்கு அன்பானவர்களே இந்த ஆட்டிடியூட் இந்த ஒரு மனோபாவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் எவ்வளவு ஆசீர்வாதங்களை எவ்வளவு செல்வ செழிப்பாய் நம்முடைய வாழ்க்கை மாறினாலும் நத்திங் இஸ் மைண்ட் எவ்ரி திங் பிலாங்ஸ் டு மை காட் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும் இதுல எதுவுமே என்னுடையது இல்லைங்க கர்த்தருடையது அவர் என் கையில கொடுத்து வச்சிருக்கிறார் அவ்வளவுதான் அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்யணும் அந்த மனோபாவத்தை நாம வளர்த்துக்கிட்டோம்னா தேவனுடைய பிள்ளைங்க ரொம்ப சிறப்பான விசுவாச வாழ்க்கையை வாழ முடியும் பணத்தையும் நாம் ஆளுகை செய்ய முடியும் அல்லது அதை நாம கட்டுப்படுத்த முடியுமே ஒழிய அதை நம்ம ஆளுகை செய்ய அனுமதிக்காமல் இருக்க முடியும் இங்கே அதை தெளிவாக சொல்லுகிறார் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் பிலாங்ஸ் டு காட் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடையது என்பதை நாம மறந்துவிடக்கூடாது இதை மறந்து போவதனால இதை அல்லது மறுதளிப்பதனால தான் நிறைய பேருடைய வாயில வார்த்தை வரும் பார்த்தீங்களா நான் ரத்த சிந்தி சம்பாதிச்ச காசு நான் பாடுபட்டு சம்பாதிச்ச காசு ஐயோ ஏன் பணம் எனக்கு சொந்தம் என்னுடைய சொத்து அதனால தான் கோர்ட்டு கேஸுன்னு போகிறது என்னுடையது என்னுடையதுன்றதுனால தான் சின்ன வரப்பாக இருக்கும் ஒரு பெரிய நிலத்துல சின்ன வரப்புக்கு பிரச்சனையாக இருக்கும் அது மிஞ்சி போனால் ஒரு ஐயாயிரம் ரூபா அதனுடைய மதிப்பு இருக்கும் அதுக்கு கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு என்னது என்னதுன்றதுனால தான் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் செலவழிப்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் ஸோ பணத்தை குறித்த ஒரு சரியான மனோபான்மை இல்லை செல்வத்தை குறித்த ஒரு சரியான பார்வை அநேகருக்கு இந்த உலகத்தில் இல்லை ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைங்க தேவனால் படைக்கப்பட்ட ஜனத்துனால் ஒவ்வொருவரும் இந்த பணத்தை குறித்து சரியான மனோபாவம் வேணும் இது என்னுடையது இல்லை நான் அவர் உக்ரானக்காரன் இதை பார்த்துக்கிறதுக்காக தேவனின் இடத்துல கொடுத்துருக்குறார் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுத்துருக்குறார் ஆமா நான் தான் வேலைக்கு போனேன் ஆனால் எனக்கு சத்தியை கொடுத்தது அவர் இந்த சத்துவத்தை கொடுத்தது அவர் இந்த சம்பாதிக்கிறதுக்கான ஞானத்தை கொடுத்தது அவர் சமயோஜித புத்தியை கொடுத்தது அவர் எனக்கு பெலனை கொடுத்தது அவர் உடல் உழைப்புனால சம்பாதிச்சா பலனை கொடுத்தது அவர் ஞானத்தினால சமயோஜித புத்தினால மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுகிறோமே இது எல்லாமே தேவன் கொடுக்கறது ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்றது தந்திரமா ஏமாத்துறதாயிருச்சு ஆயிடுச்சு ஆனால் அது அல்ல நம்முடைய திறமை எல்லாமே தேவன் கொடுக்கறது அதனால தான் இந்த செல்வத்தை இந்த பணத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும் என்று வேத புஸ்தகம் எதிர்பார்க்கிறது சங்கீதம் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் வர கூறுகிறது பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது பிரியமானவர்களே நாம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பணம் செல்வம் மட்டுமல்ல தேவனுடையது நாமே தேவனுடையவர்கள் அப்ப இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது நாம் நம்முடையவர்கள் அல்ல நம்ம இந்த உலகத்தில் பிறக்க வைத்து வாழ வைத்து நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து ஒரு வாழ்க்கையை கொடுத்து அதை தரமுள்ளதாக மாற்றி அதற்கு ஒரு அர்த்தத்தை உண்டு பண்ணி கொடுத்தவர் தேவன் ஆகையினாலே அவர்தான் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் இதை நாம மறக்கும் போதுதான் பண ஆசை உண்டாகி விசுவாச வாழ்க்கையை விட்டுட்டு நாம ரொம்ப பேருக்கு வேதனை உண்டாக்குவோம் நமக்கு நாமையும் வேதனை உண்டாக்கிக்குவோம் கடைசில நாம பணத்தை மட்டும் உடையவர்களா இருப்போம் மற்ற எல்லாத்தையும் உலகத்துல இழந்துருவோம் கிறிஸ்தவ வாழ்க்கையும் கடவுளுக்கு பிரியமான காரியங்களையும் விட்டுருவோம் பாவம் பெருகிறோம் சோ பணத்தை குறித்து சரியான மனநிலை நமக்கு வேண்டும் இது என்னுடையது நான் சம்பாதிச்சது எனக்கே சொந்தம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் பத்து பதினொன்னு பன்னெண்டு சொல்லுகிறது சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரம் மிருகங்களும் என்னுடையவைகள் உள்ள பறவைகளெல்லாம் அறிவேன் வெளியில் நடமாறுகிறவைகள் உனக்கு சொல்லேன் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே தேவன் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டார் எல்லாமே மிருகம் மீன் படைக்கப்பட்ட எல்லாம் நீ உனக்கு கொடுத்த சம்பாத்தியம் நீ கண்டுபிடிச்ச மிஷினரிஸ் அது உற்பத்தி பண்ணுகிற விஷயங்கள் எல்லாம் நான் கொடுத்த ஞானத்தினால் உண்டானது இந்த அறிவு அடிப்படையான ஒரு எண்ணம் மனிதனுக்கு இருந்தால் பணத்தை அவன் சரியாக ஆளுகை செய்வான் அதை அவன் கட்டுப்படுத்துவான் அது கட்டுக்குள்ள வச்சுக்குவான் அது தன்னை கட்டுப்படுத்தும்படியாக தன் வாழ்க்கையை திசையை மாற்றும்படியாக அவன் அனுமதிக்க மாட்டான் தேவனுடைய பிள்ளைங்க பணத்தின் மீது ஆசை வைத்து வெறி வைத்து அதன் பின்னாடி ஓடுகிறவர்களாய் தேவனுடைய காரியங்களில் ஈடுபடாம பணம் தான் வாழ்க்கை அது சம்பாதிச்சாதான் எனக்கு அடையாளம் அப்போதான் எல்லாரும் மதிப்பாங்க எல்லாரும் என்னைய பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ள கூடாது தேவனுடைய மனிதர்கள் வரலாற்றினுடைய வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டாம் வேண்டாம் நாங்க தேவன் கொடுத்தார் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கொடுத்தார் ஸோ இதை தான் நம்ம மறந்து விடக்கூடாது பிரிமானவர்கள் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பணத்தை குறித்து இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிறது குறித்து குறிப்பாக பண ஆசை தானே சேர்த்து வைக்கிறதுக்கு நமக்கு தூண்டுதலாக இருக்கிறது அதை குறித்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மத்தையோ ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தோராம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் சேர்த்து வைக்கிறதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை அது அவருக்கு பிரியமானது இல்லை அப்ப அனுபவிங்க எவ்வளவு கொடுத்தாலும் அனுபவிங்க இந்த பூமியிலே காலி பண்ணிட்டு போயிருங்க என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சேன் என் சந்ததிக்கு சேர்த்து வச்சேன்னா அவங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து விடும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் இரண்டாவது நீ சேர்த்து வைக்கிறது அது பாதுகாப்பா இருக்கும் அது பத்திரமா இருக்கும் அது வந்து நம்ம வாழ்க்கையை காப்பாத்திரும் நினைக்காதீங்கன்னு அவர் சொல்லுகிறார் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே மாறாக என்ன செய்யணுன்றார் பாருங்க பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியும் கிடையாது துருவும் கிடையாது அது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் இதுல வந்து ரெண்டு சைடு நம்ம பார்க்கணும் நம்ம மனதை பணத்தின் மீது வைக்கலன்னா தேவ காரியத்தின் மீது அவருடைய வார்த்தையின் மீது வைத்தால் அதுல வளருவோன்னு சொல்லுகிறார் அப்போ உங்க பொக்கிஷம் இருக்கும் நீங்க இருதயத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க பொக்குஷத்தின் மீது வைத்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் இருதயம் அதை சார்ந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார் அருமையானவர்களே நீதிமொழிகள் புஸ்தகத்துல ஞானி சொல்லும் பொழுது முப்பதாம் அதிகாரத்துல எட்டு ஒன்பதாம் வசனத்துல இவ்வாறாக நம்ம வாசிக்கிறோம் மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக ரெண்டையுமே கேட்கிறார் ரொம்ப ஏழையாக விட்டுறாதீங்க அப்படின்றாரு ரொம்ப என்னை பணக்காரனாகவும் ஆக்கிறாதீங்கன்றார் என்ன பர்பஸ் அப்படின்னா என்ன காரணத்துக்காக சொல்றாரு பாருங்க நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதளித்து ரொம்ப காசு கொளிச்சிருச்சு செழிப்பாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு உங்களை தெரியாது உங்களை யாருன்னு கேட்டுருவேன் தேவனே மறுதளிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பயப்படுறார் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் பாத்தீங்களா தேவனுடையவர்கள் தான் அவரை தேடுறவங்க தான் ஆனா பணம் ஆசீர்வாதம் சேர சேரச்சாரு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எல்லா குடும்பங்கள்லையும் கிறிஸ்தவ குடும்பங்களில் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு கூட போக முடியாமல் அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட தேவனை மகிமைப்படுத்த வாரம் ஃபுல்லாக உயிரை கொடுத்த தேவனை வணங்குவதற்கு போற்றி புகழ்ந்து பாடுவதற்கு அவங்களுக்கு நேரம் இல்லை ஏன்னா எதுக்கு பின்னாடியே இருக்காங்க ஒன்று அது உறவினர்களாக இருப்பாங்க இல்லைன்னா பணம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதை தான் இங்கே சொல்லுகிறார் இந்த ஞானி நிறைய கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை மறுதளிச்சிருவேன் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது நிறைய குடும்பங்கள்ல வேலை ஓவர் டைம் டியூட்டி அதனால சபைக்கு போகாட்டி பரவாயில்ல வசனத்தை படிக்காட்டி பரவாயில்ல கடவுளை தேடாட்டி பரவாயில்ல ஸோ மறுதளித்து போ போகாமல் இருக்கணும் அப்படின்றார் கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவருடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும் நல்ல ஒரு ஜபம் ரொம்ப என்னை வறுமையிலும் விட்டுறாதீங்க அதனால நான் ஏதாவது பாவத்தை செஞ்சிருவேன் என்றாரு இங்கே அவர் சொல்லக்கூடியது அன்னன்னைக்கு உள்ளதை எனக்கு தாங்கன்றார் கிறிஸ்து சொல்லி கொடுத்தார் இல்லை அன்றெண்டு உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாருன்னு சொல்லிட்டு ஜபத்தில் சொல்லி கொடுத்தாரு பாருங்க அதை தான் இங்கே நாம செய்ய வேண்டும் அன்னைக்கு உரியதை தேவன் நமக்கு பூர்ணமாகி கொடுத்தால் போதும் அதற்கு நாம் உழைக்கணும் அதற்கு நாம் தேடணும் அதன் மீது ஆசை வைக்கணும் சந்ததிக்கு சந்ததி சந்ததி சேர்த்து வச்சு அதை பாதுகாப்பதற்காகவே வாழ்ந்து எல்லா உலகத்துல உள்ள எல்லா சொந்த பந்தங்களையும் இழந்து நண்பர்களை இழந்து குறிப்பாக விசுவாசத்தை விட்டு வழுகி தேவனை மறுதளிக்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆகினாலே தரித்திரமும் வேண்டாம் அதிக ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று இந்த சாலமோன் ஞானி சொல்லுகிறத நாம பார்க்கிறோம் பிரிமானவர்களே மற்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா நம்முடைய தேவனுடனான உறவை வந்து இந்த மாதிரி அவுட்வோர்ட் பொசஷன்ஸ் இந்த பணமோ நம்முடைய புகழோ செல்வாக்கோலாம் என்ன செய்ய போறது இல்ல தீர்மானிக்க போறதே இல்லை சங்கீத புஸ்தகத்துல ஐம்பத்தி ஒண்ணு பதினேழுல நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன் தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க நீர் பெரிய தங்கத்துல ஒரு தட்டு வாங்கிட்டு போய் தேவனுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன்னா அவர் தங்க தட்டை பார்த்து நம்மளை இட போட இல்லை நம்ம இருதயத்தை அவர் மீது இருக்கிற ஆசையை பார்த்து தான் எடை போடுறாரு அதை தான் இங்க நாம இங்க பார்க்கிறோம் தேவன் பொருளையும் பொன்னையும் வச்சு நம்மளை எடை போட போறதுல அவர் எவ்வளோ நேசிக்கிறோம் அவர் அவர் எவ்வளவு நாம விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அளவுக்கு விலையேற பெற்றதை நாம இருதயத்தில் ஆசைப்படுறது அவருக்கு கொடுக்கறது இல்லாமல் அவர் முதல்ல பார்க்கறது அவருடைய இருதயத்தை தான் கொடுக்கறவருடைய இருதயத்தை அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த ஏழை விதவை கொடுத்து ரெண்டு காசை பாராட்டினார் ஐஸ்வர்யவான்கள் நிறைய கொடுத்தாங்கன்னு வசனம் சொல்லுகிறது ஆனால் ஏழை விதவை அவள் அதிக அதிகமாக கொடுத்தாள் மத்த ஐஸ்வர்யவானோட எப்படின்னு பார்த்தா இருந்ததே ரெண்டு காசை அதை கொடுத்துட்டான் ஆனால் அவ சம்பூர்ணமாக வைத்திருந்ததுல இருந்து நிறைவாய் கொடுத்தான் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு பெரிய தொகையை கொடுத்தான்னு இப்போ இருதயத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய பணம் செல்வாக்கு இவைகளை வைத்து நம்ம இடைப்படுவதில்லை நமக்கு எந்தவித நன்மையும் ஆசிர்வாதத்தையும் அவர் கொடுப்பது கிடையாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நிறைய பேர் டியூப்லைட்டை வாங்கி போட்டுட்டு சபைக்கு அல்லது கடவுளுக்குன்னு சொல்லிட்டு அதுல வெளிச்சமே தெரியாத மாதிரி தங்க பேர் எழுதிருவாங்க அதில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நான் கொடுக்கறது தேவன் அதை பார்த்து அந்த பொருளை ரொம்ப பெருமைப்படுவார் ரொம்ப பாராட்டுவார்னு சொல்லிட்டு தங்களுக்கு தாங்களே பூமியிலேயே அந்த பெருமையை வாங்கிட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை அங்கேயே இழந்து போகிறார்கள் உங்களுடைய எல்லா இதுமே பூமியிலே முடிஞ்சு போயிடும்ன்றார் அப்ப நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் ஏன் இது ஏன் இதுன்ற மாதிரி பொருட்களை வைத்து தேவன் மனிதர்களை எடை போடுவதில்லை அப்படி அப்படி சொல்றவங்களை அவர் எடை போடுறதில்லை அவர் அவர்களுடைய இருதயத்தை பார்க்கிறார் எவ்வளவு ஆசை வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு எளிமையாக தன்னை அவர்கள் விரும்புகிறாள் என்பதை தான் அவர் பார்க்கிறார் அப்படி ஆனாலும் சிலருக்கு நமக்கு கேள்வி வரலாம் இப்ப பணம் பெருகினாலே கடவுளை விட்டு பிரிஞ்சிட வேண்டியதானா பணம் நிறையா இருந்து கடவுளை நான் உத்தமமா தேட முடியாதா அப்படின்னா அது நம்ம எப்படி பணத்தை ஆளுகை செய்கிறோம் நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இருக்குது வேதாம்பத்திலே சிலரை நம்ம பார்க்க முடியும் உதாரணமாக ஆபிரகாம நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதி ஆம பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூணு வசனங்கள்ல சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் எடுத்து கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வரிய என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளின் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் பாத்தீங்களா மிகவும் செழிப்பான ஆசீர்வாதமான ஒரு நபர் தான் ஆபரகாம் நமக்கு தெரிந்த ஆபரகாம் தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்தார் ஆனா பணத்தை குறித்து என்ன என்னன்னு பாருங்க நீ என்னை ஆசீர்வதிச்சேன்றது என் தேவன் எனக்கு எனக்கு போதும் அவர் தான் என்ன உயர்த்தணும் அப்படின்னு வந்த பொருட்களை வேண்டான்னு சொல்லுகிறவராக ஆபராம் இருந்தார் இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாக வேதாமத்தின் புருஷர்கள் ஸ்திரீகள் இருந்திருக்கிறாங்க தான் தேவன் இந்த பணத்தை குறித்த மனோபாவம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கணும்ன்றத தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆம்பிரியமானவர்களே பிரியமானவர்களே இப்படிப்பட்டவர்கள் வேதாமத்திலே நாம பார்க்குற முன்மாதிரிகளாக இருக்கிறாங்க அப்போ நம்மளாலையும் தேவன் எவ்வளவு ஆசிர்வாதத்தை கொடுத்தாலும் அதன் மீது மனதை வைக்காமல் அது வேண்டாம்னு நான் தூக்கி எறிவேன் கழுது எனக்கு வேண்டவே வேண்டாம் கடவுள் எனக்கு எந்த நிலைமையும் கொடுக்க முடியும் அவருக்கு இடையூறாக வருது இந்த பணம் நான் இந்த சேகரித்து வைத்திருக்கிற பணம் இல்லை எனக்கு வர இருக்கிற பணம் கடவுளை நான் தேட முடியாமல் தேவனை ஆராதிக்க முடியாமல் தேவனுடைய காரியங்களில் ஈடுபட முடியாமல் எனக்கு இடையூறாக இருக்குதுன்னா வேண்டவே வேண்டான்னு தூக்கி எறிகிற மனப்பான்மை நமக்கு இருக்கிறதா இல்லை அது வேணும் வேணும் இப்போ விட்டா வராது இப்ப கிடை இப்போ விட்டா அது கிடைக்காது இப்ப இதை வச்சுக்கிறேன் கடவுளை அப்புறம் நான் ஜமாளிச்சுக்கிறேன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்படியே நாம பாவத்தின் மீது பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் கடைசியாக யோபு இந்த பணத்தை பற்றி இந்த செல்வத்தை பற்றி இந்த ஆசீர்வாதத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்னு பாருங்க யோமுனுடைய புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று சொன்னதும் என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமாய் இருக்கும் அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதளிப்பேனே நான் பணம்தான் பெருசு ஆஸ்திதான் பெருசு தான் பெருசுன்னு நான் இருந்தேன்னா நியாயாதிபதிகளால் நான் விசாரிக்கப்படணும் நான் தேவனை மறுதளிக்கிறவன் ஆவேன் என்று சொல்லுகிறார் யோபு யோபுக்கு எல்லாமே இருந்தது நிறைய கழுதைகள் நிறைய மாடுகள் நிறைய செல்வ செழிப்பா இருந்த நபர் எல்லாத்தையும் சாத்தான் அனுமதி பெற்று தேவன் எடுத்த அனுமதி பெற்று எல்லாத்தையும் பிடிங்கிட்டான் ஆனாலும் யோபு கலங்கவே இல்லை கடைசி வரைக்கும் வைராக்கியமா இருந்தார் அப்ப பணத்தை ஆளுகை செய்தார்கள் இவர்கள் பணம் தேவன் கொடுத்தார் தேவன் எடுத்துக்கிட்டோம் தேவன் எந்த நிலைமையில வைக்கிறாரோ போதும் என்று இருந்தார்கள் அந்த மனப்பான்மையோட நாமம் இருப்போம் நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் பெரிய நிலைக்கு உயர்த்துவார் பெரிய ஆசிர்வாதங்களை கொடுப்பார் அந்த நிலைமைக்கு போனாலும் அளவு கூட நம்ம தேவனை மறுதளிக்காம அவரை சார்ந்தே இருப்போம் பணம் வருகிறதுனால தேவனை தூரம் நம்ம தள்ளி போட மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு கிருபையுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் உங்கள் அனைவருக்கும் கட்டளையிடுவாராக ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை துதிக்கிறோம் அந்த நாளுக்காக நன்றி வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இதோ பணம் இந்த உலகத்தின் பொருட்கள் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் எல்லாமே உமக்கே சொந்தம் உம்முடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் உமக்கே நாங்கள் கொடுக்க வேண்டும் அல்லது உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வாழ வேண்டும் அதன் மீது எங்கள் மனதை வைக்காமல் நீர் சொல்லுகிறபடி வாழ்கிற கிருபையை இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே தொடர்ந்து இந்த செய்திகளில் இருந்து கேட்கப்படுற கேள்விக்கு நீங்கள் உற்சாகமாக பதில் எழுதுறீங்க இன்றைக்கான கேள்வி மத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின்படி நமது பொக்கிஷங்களை எங்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார் மீண்டும் ஒரு விஷய கேள்வியை கவனமாக கவனிங்க மத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின்படி நமது பொக்கிஷங்களை எங்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார் இதற்கான பதில தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு